அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் சுப்லக்ஷ்மி, மறைமலை நகரிலிருந்து. ஆல்பா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டிகளில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு கிராமத்து சாதனை பெண்கள். நான் ஒரு 5 பேரை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பாப்பம்மாள், அவங்க அடுத்து சின்ன பிள்ளை, அடுத்து ஐரின் செல்வராஜ், மீனாட்சி அம்மாள், இசைவாணி, இவங்க 5 பேரை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். முதலாவதாக இந்த பாப்பம்மாள், இவங்க வந்து 50 ஆண்டுகளாக வாழை இலையில் தான் சாப்பிட்றாங்களாம். இந்த பாப்பம்மா வந்து மத்திய அரசோட பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க, தமிழகத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் கிடைத்த பெருமை. ஒரு பத்மஸ்ரீ விருது ஒரு விவசாயிக்கு, ஏழை விவசாயி, எதுவும் ஒரு வயதான அம்மாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றப்போ அதால் நம்மளுடைய தமிழகத்துக்கு மிகவும் பெருமை என்பது, அதுவும் விவசாயம்தான் காரணம் அப்படின்றப்ப இரட்டிப்பு மகிழ்ச்சி நமக்கு. வாழை பயிரிட்டு இந்த வயதிலும் உழைக்கும் விவசாய பாட்டி இவங்க. இவங்களோட உழைப்பால் கிடைத்த விருதால் சுற்றுப்புற கிராம மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க. ஊக்குவிப்பாளராகவும் இந்த பாப்பமாக இருந்து வராங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லாததால் சகோதரியோட மகள் பராமரிப்பில் தான் இப்போ இருக்காங்க. இயற்கையோடு வாழ்கிறதுனால நோய்களின்றி வாழலாம் அப்படின்ற ஒரு படிப்பினையே நமக்கு இவங்க தந்திருக்காங்க. போற்றப்படக்கூடிய ஒரு மூத்த மகளிர் இவங்க. அடுத்து மீனாட்சி அம்மாள். இப்போதைய நாகரிக பெண்களை நம்ம வந்து கூகுளில் யூடியூப்பில் தான் பார்த்து சமைக்கிறோம் இல்லையா. நெட் இல்லாத 80ஸில் திருமணமாகி போகிற பெண்களுக்கும், வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு போகிற பெண்களுக்கு எல்லாமே வந்து, அப்புறம் பேச்சுலர், அவங்க எல்லாருக்குமே வந்து கை கொடுத்தவங்க இந்த மீனாட்சி அம்மாள். முதன்முதலாக ஒரு சமையல் புத்தகம் எழுதி வெளியிட்ட சாதனை பெண்மணி தான் இந்த சமைத்துப்பார் அப்படின்றது அவங்களுடைய புத்தகம். சாதனை பெண்மணி தான் இந்த மீனாட்சி அம்மாள். இவங்க தன்னோட 19 வயசில் திருமணமானது இவங்களுக்கு. 23 வயதுலேயே அவங்க வந்து விதவி ஆயிட்டாங்க. அவங்களோட மாமியார், அப்புறம் 7 வயது மச்சினர், தன்னோட 2 வயது மகன், இவங்களோட தான் அவங்களோட வாழ்க்கையை தனியாக போராடி ஜெயித்தவங்க இந்த சாதனை பெண்மணி மீனாட்சி அம்மாள். இவங்களுக்கு அப்போ சமைக்க மட்டும்தான் தெரியும், வேறு எந்த ஒரு சோர்ஸும் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால அந்த சமையல் கலையவே இவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேர்ந்தெடுத்து வீட்டு விசேஷங்கள், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல அதை வச்சே அவங்க உழைத்து மகனையும் கல்லூரி வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. சமையல் குறிப்புகளை எழுதி புத்தகமாக வெளியிட அவங்கக்கிட்ட இருந்த கொஞ்சம் நகையும் விற்று புத்தகமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகங்களை வந்து கடைக்கடையாக போய் விற்கிற வேலையை அவங்களுடைய மகன் தான் செய்திருக்கார். ஆரம்பத்தில் கொஞ்சம் இந்த சமைக்கிறதுக்கெலாம் புத்தகமா அப்படின்னு கேட்டவங்களாம் அதில் இருக்கிற அந்த விஷயங்கள் பார்த்துட்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கானாலும் சரி, 20 பேர் கொண்ட குடும்பத்துக்குமானாலும் சரி, அந்த சமையல் குறிப்புகள் வந்து ரொம்ப தெளிவாக அளவுகளோடு நம்ம, அதாவது புத்தகம் பார்த்து படிக்காத மாதிரி பக்கத்தில் ஒரு மாமியாரோ இல்லை அம்மாவோ நம்ம கைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த எழுத்துக்கள் வந்து பேசியிருக்கு. அந்த புத்தகத்தை வச்சு நிறைய பேர் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனல் லேடியாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இவங்க ஒரு சாதனை பெண்மணி. அவங்க 5 வருடத்தில் பார்த்தா ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அந்த புத்தகத்தால் அவங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்கு. அதை வச்சு முன்னேறியிருக்காங்க. அவங்க அந்த இவங்க எழுதின அந்த புத்தகங்கள் வந்து, புத்தகத்தில் வந்து சமையலை பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குமா, பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இருக்குமா, அந்த நெருக்கம் தான் வந்து அவங்கள அந்த அளவுக்கு உயர வைத்திருக்கு, எல்லார் மனதிலையும் நிலைக்க வைத்திருக்கு. ஒரு சாதனை பெண்மணி இந்த மீனாட்சி அம்மாள். அடுத்து சின்ன பிள்ளை, இவங்கள நமக்கு தெரியும் இல்லையா. மதுரை மாவட்டம் புள்ளிச்சேரி கிராமத்தை சேர்ந்தவங்க சின்ன பிள்ளை. பெண்களோட வாழ்வியல் உரிமைக்காக போராடுறவங்க. அவங்களோட பெற்றோர் வந்து பெரியம்பாளை பெருமி அப்படின்னு தான் அவங்க அம்மா அப்பா பேர். அவங்க வந்து அவங்க அக்கா கிட்ட தான் அதிகமாக வளர்ந்தாங்க. பெருமாள் அப்படின்ற ஒரு விவசாயியை தான் மணந்தாங்க. தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற
கூலி வேலை வேலையும் இல்லாததால் 1980 குத்தகைக்கு நிலத்தை எடுத்து நாற்று நட, களை எடுக்க, அறுவடை செய்ய என கூலி ஆட்களை வைத்து ஒரு தொழிலாக நடத்தி அந்த அது வர்ற வருமானத்தை அனைவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து வாழ்ந்து வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. 1990 கலஞ்சியம் அப்படின்ற ஒரு சிறு சேமிப்பு திட்டத்தை தொடங்கி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த 240 களஞ்சிய கூட்டமைப்புக்கு இவங்க தலைவியாக நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. 1999 இந்திய அரசு சமுதாய பணியின் சிறந்து விளங்கும் ஸ்ரீ ஸ்திரீ சக்தி விருதினை பிரதமராக இருந்த வாஜ்பாய் தான் வந்து இவங்களுக்கு அது வழங்கினாங்க அந்த விருதை. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின அந்த செய்தியும் நமக்கு தெரியும், நம்ம அறிந்தது தான் இல்லையா. இது வந்து அந்த சின்ன பிள்ளைக்கு கிடைத்த பெருமை. 100,000 ரூபாய் மதிப்புள்ள பொற்கிளி விருதும், 2009 அவங்களுக்கு ஜானகி தேவி விருதும், தூர்தர்ஷன் பொதிகை விருது, இந்த மாதிரி விருது பெற்ற கிராமத்து சாதனை பெண்மணி சின்ன பிள்ளை அவர்கள். அடுத்து ஐரின் செல்வராஜ். இவங்க திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், படிக்கக்கூட தடை விதித்த மக்கள். அப்போது முட்டியளவு ட்ரெஸ் போட்டு விளையாட போகிறாங்க. அந்த சிலம்பம் விளையாடுறதுக்கு, பாக்ஸிங் அதெல்லாம் விளையாட போகிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தடைகள் விதிச்சிருக்காங்க. முட்டியளவு ட்ரெஸ் போடுறதே வந்து அந்த கிராமத்து மக்களால் ஏற்றுக்க முடியல. வெயிட் நீ தூக்குனா உனக்கு குழந்தை பிறக்காது, நீ வந்து ஆண் குழந்தையாகவே மாறிடுவ அப்படின்லாம் நிறைய அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்படி நீ உடைய போடக்கூடாது அப்படின்னு பல தடைகள் விதித்தாலும் அவங்க அதில் சோர்ந்து போகாமல் முன்னேறி ஸ்கூல் லெவலையும் விளையாண்டு சர்வதேச அளவில் விளையாடி ஐரின் ஃபோட்டோ வந்து பேப்பரில் வந்த பிறகு தான் அந்த விமர்சனங்கள்லாம் குறைந்து தான். வெற்றி பெற்ற ஐரின் வந்து சிலம்பத்தோட கிங் பாக்ஸிங் அப்புறம் அடிமுறை கலைகள் அது கற்றுக்கிட்டாங்க. விளையாட்டுத்துறை சார்ந்த நபரை ஒருத்தரை திருமணம் செய்துக்கிட்டாங்க. இப்போது அந்த கிராமத்தில் பல குழந்தைகளுக்கு சிலம்பம், அடிமுறை கலைகள் பயிற்சியாளராகவும் தேசிய அளவிலான போட்டிக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க. இவங்க மக்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பெண் குழந்தைகளுக்கு சொல்கிறது என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா, விமர்சனங்களுக்கு பயந்து கனவுகளை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசைவாணி. இந்தியாவில் ஒரே பெண் கானா பாடகி அப்படின்ற பெருமை வந்து இசைவாணிக்கு இருக்குது. கானா அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் பாட முடியுமா, என்னாலும் முடியும் தைரியமாக அப்படின்னு சொல்லி தன்னோட கம்பீர குரலில் பாடி வெற்றியும் பெற்றுள்ள சாதனை பெண் இசைவாணி. இவர் சென்னையைச் சேர்ந்தவர். சென்னையில் ஒரு சிறு பகுதியில் இருக்கவருங்க. இவங்களை தொடர்ந்து இப்போது இந்த சாதனைக்கு அப்புறம் இவங்களை தொடர்ந்து பல பெண்களும் வந்து கானா பாடல் பாட களமிறங்கியுள்ளனர். 2020 வந்து உலகம் பெண்களுக்காக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கிராமத்து சாதனை பெண்களை பற்றிய தேடலையும் கற்றலையும் வாய்ப்பாக அளித்த ஆல்பா ஞான சபைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.